நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எக்ஸ் எம்ப்ளாய்க்கு ரிட்டைர்மெண்ட் ஆன எம்ப்ளாய்க்கு எப்படி பில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்சியேட்டரில் ஹெச்ஆர் இன்சியேட்டர் வரும் பாருங்கள். அடுத்து வந்தது ஹியூமன் ரிசோர்ஸ் வரும், ஹியூமன் ரிசோர்ஸ் அதான் பண்ணுறோம் இன்சியேஷன். ஸோ நம்ம பார்க்கும்போது இஎல் எப்படி போகலாம் பார்க்குறாங்க. இதில் இங்கே இருப்பாங்க லீவ் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணுறோம். இதில் லீவ் ப்ராசஸில் நம்ம போட போது வந்து இஎல் ஃபஸ்ட்டு வந்து இஎல்லும் ஒரே இடத்துல தான் இருக்குது, அப்புறம் யூஎல் அதுவும் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்தாலும் நம்பர் வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணுறவங்க என்கேஸ் ஆஃப் லீவ் இருக்குவா அதை கிளிக் பண்ணுறோம். இதான் போடணும். ஸோ அவருக்கு என்ன லீவ் தான் போடலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், வெப் ஐடி ஏற்றிடணும், வெப் ஐடி ஏற்றிடணும். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம், அவருக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்குன்றது இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வெப் ஐடியில் ஏற்றணும், ஆக்சுவலாக வெப் ஐடி நம்பர் லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப் ஐடி. இதில் அவருக்கு வந்து நீங்கள் லீவ் பேலன்ஸ் ஏற்றிடணும். உதாரணமாக சில பேருக்கு 230 நாள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இதில் நான் ஏற்றிடணும், வெப் ஐடியில் போய்ட்டு இது ஃபஸ்ட்டு ஏற்றணும். இது ஏற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பில் போட முடியும். ஸோ இதை வந்து நம்ம இது மாதிரி ஏற்றணும், அதை இது மாதிரி தான் நான் ஏற்றணும், அதை ஏற்றிடுங்க. அதை அப்புறமா வந்து ஏற்றி முடிச்ச பிறகு என்கேஸ் ஆஃப் லீவ் வர்றோம். இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று அதாவது என்கேஸ் ஆஃப் யூஇஎல் ஆன் பிஏ, இது வந்து அதாவது என்கேஸ் ஆஃப் யூஇஎல்ன்றது கண்டிப்பாக 90 நாள் தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அது கீழே இருக்குது பாருங்கள் என்கேஸ் ஆஃப் இஎல் இருக்குது பாருங்கள், இஎல் வந்து என்ன இருக்குது எம்ப்ளாய்க்கு அது போடணும். ஹெச்எம்க்கு அதிகமாக இருக்கும், ஹெச்எம்க்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதிகமாக போடலாம். இதில் என்ன பண்ணுறோம், எக்ஸ்எம்ப்ளாய் தான் நம்ம போட போகிறத, கண்டிப்பாக இங்கே எக்ஸ்எம்ப்ளாய் தான் வரணும். எக்ஸ்எம்ப்ளாய் சூஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணிவிட்டு அதாவது எக்ஸ்எம்ப்ளாய் அதாவது நான் எம்ப்ளாய் எப்படின்னா நான் அதுவும் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு எம்ப்ளாய் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு அதாவது மே 31 வெளியே போயிட்டாருன்னா அதை நம்ம கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் போடணும், ரிட்டைர்மெண்ட் ஆர்டரே போடணும். போட்டு நாம் சர்ச் பண்ணுவோம், வழக்கமாக வந்து கோ கோ தரும், கோ கொடுத்தோன்னே கீழே நம்ம பேர் வரும் கோ. அப்புறம் ஆக்ஷன் கோ ஆக்ஷன், அப்புறம் கிரியேட் தான் வரும்ல, கிரியேட் இங்கே இருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் போட்டது பில் போட்டு பாஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அவருக்கு, நான் அதிகமாக போட்டேன், 25 போட்டேன். அப்புறமா என்ன பண்ணோம், அதிகமாக போட்டலாம், அதுமாதிரிலாம் போடலாம். இப்போ நம்பர் ஆஃப் அவர் லீவ் இவ்வளோ தான் இருந்துச்சு, லீவ் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, இந்த பில்லெல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணோம், இந்த கிரியேட் அதை கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிட்டு இங்கே எம்ப்ளாய் தான் போடணும், எக்ஸ்எம்ப்ளாய்கள் அவர் எம்ப்ளாய் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. இப்போது இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் லீவ் அவைலபிள் 180 நாள் வந்துருக்கு பாருங்கள், அவருக்கு காமிக்குது பாருங்கள், நான் ஏற்றி வச்சிருந்தேன் வெப்பைல ஏற்றா தான் வரும், நம்பர் ஆஃப் லீவ் அவைலபிள் 180. இப்போ என்ன பண்ணும், அவருக்கு என்கேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அவருக்கு வந்து இருக்கலாம் 190 இருக்கலாம். ஸோ அவருக்கு ஆக்சுவலாக இவருக்கு வந்து நாம் வந்து 179 நாள் அப்படி வச்சிங்களேன், அதான் இருக்குது, அது போடலாம், 179 போடலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த எச்எம் கொடுப்பாரு, அவர் வந்து கொடுக்குறது நம்ம அப்படியே போட்டுக்கலாம், அதை போடுங்க. டேட்டு இன்னி டேட்டே போடலாம், டேட்டு வேணால் இன்னி டேட்டே நீங்கள் போடலாம். அதை எப்போ பள்ளி போகிறீங்களோ அந்த டேட்டே போடலாம், ஒன்றும் தப்பில்லை. இல்லை 31 போடுங்க, மே 31 போடுங்க. ஸோ இதை போடுறீங்க அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் ஆஃப் லீவ் அவைலபிள் கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றிடணும், அதை ஏற்றிட்டு நம்ம பில் போடணும். அப்புறம் ரிவ்யூ பண்ணுறோம், இது ஃபஸ்ட்டு நான் பண்ணுறோம், ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏன்னா இது நான் ஏற்கனவே நான் போட்டு ஆல்ரெடி பெய்டு, நான் வந்து ஆல்ரெடி போட்டேன் அதனால் வருது, ஆல்ரெடி ப்ராசஸ் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு இதை போட்டு வேண்டாம், நீங்கள் இதை 3 லெவல் பண்ணது வந்து ஆக்சுவலாக 3 லெவல் இதை பண்ணி முடிக்கணும். இதை என்கேஸ்மெண்ட் இதான் வந்து இதில் வந்து எவ்வளோனா வரலாம் லீவ் அவருக்கு, அதிகபட்சம் 240 நாள் போடலாம். இதில் வந்து என்கேஸ் ஆஃப் அதாவது ஆஃப் இயல்ன்றது அவருக்கு என்ன நாளாக போடலாம், 60 240 வரைக்கும் போடலாம், அது மேலே போட முடியாது. ஸோ அதே இடத்துல தான் இருக்குது, என்ன இருக்குது கொடுத்துக்கிறாங்க என்கேஸ் ஆஃப் யூஎல் அதை கொடுத்துக்கிறாங்க, இது அதே தான், இது இங்கே அதை என்ன பண்ணுவோம், இதையும் இதே மாதிரி எக்ஸாம்பிளாக தான் போடணும், சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேட்கும், சேம் தான் சேமாக கேட்கும். இங்கே மட்டும் இது மட்டும் 90 தான் போடணும், என்கேஸ் ஆஃப் லீவ்ன்றது 90 போடணும்.
90 போடும்போது இன்கம் டேக்ஸ் பிடிக்கணும். அதுக்கு இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, வெப் ஐடியிலோ இல்லைனா வந்து ஜிடிஎன் கேல்சிலோ நீங்கள் போடக்கூடாது. சாதாரண முறையில் இன்கம் டேக்ஸ் பிடிக்கலாம். அதாவது ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் போடணும். அப்புறம் ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பிரித்து பிரித்து தான் போடணும். பிரித்து பிரித்து தான் நீங்கள் போடணுமே தவிர சம்பள பில்லு மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இந்த என்கேஷ்மென்ட் இதுக்கு ஐடி வந்து வருது, ஐடி பிடிக்கணும். அதனால் இதுக்கு மட்டும்தான், இதுக்கு தேவையில்லை. இதுக்கு என்கேஷ் ஆஃப் லீவு தேவையில்லை. என்கேஷ் ஆஃப் யூஎலுக்கு ஐடி பிடிக்கணும். ஏன்னா இது வந்து 90 நாள். ஸோ இஎல் யூஇஎல் சொன்னால் அது வந்து 90 நாளுக்கு இதை போட்டு முடிச்சிடணும். இதை நீங்கள் போட்டு மூணு லெவல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மூணு லெவல் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பில்ஸ் போவேன்தான். ஸோ மூணு லெவல் இங்கே தான், இதிலே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுறோம், மூணு லெவல் பண்ணுறோம். ஸோ நாமினிலாம் ஒன்றும் போடணும் அவசியம் இல்லை. டெத்தானா என்ன நாமினி போடணும். ஸோ நாமினேஷன் வந்து டெத்தானாலும் போடணும். இப்போ தேவையில்லை. ஸோ அது ரிஸ்கே மட்டும்தான் போடணும், இல்லை தேவையில்லை. ஸோ அது போடலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து நாம் இதெல்லாம் மூணு லெவல் முடிச்சிடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்கேஸ் ஆஃப் இஎல்லும் சொல்கிறேன், என்கேஸ் ஆஃப் யூஎல்லும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் மூணு லெவல் முடிச்சுட்டு நீங்கள் ஹோமில் போய்ட்டு ப்ராசஸ் போகிறோம். ப்ராசஸ் இப்போ நான் பண்ணுறது அது ஃபைனான்ஸ் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் ஏற்றுறோம் லீவை, ரெண்டாவது அந்த லீவில் பண்ணுறோம். அடுத்து இப்போ முடிச்சுட்டு பிறகு மூணு லெவல் முடிச்சுட்டு பிறகு நான் டைரெக்டாக ப்ராசஸ் வரும். ஸோ இங்கே ப்ராசஸ் பேரோல் வரும். பேரோலில் இங்கே நம்ம பில் குரூப், ஆக்சுவலாக அவர் பில் குரூப் இருப்பார்ல, ஒரு பில் குரூப் இருப்பார். அவர் வந்து பில் குரூப்பில் கண்டிப்பாக இருப்பார். அந்த பில் குரூப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் எக்ஸாம்பிளாயா, சரி எக்ஸாம்பிளாய். ஸோ அவர் வந்து பில் குரூப் கண்டிப்பாக இருப்பார். அவர் என்ன பண்ணால் இங்கே இருப்பார். இதை டிக் பண்ணி இங்கே இங்கே பார், ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் இருப்பார். ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் தரும், அதை நம்ம கொடுக்குறோம். அப்போது எந்த கேட்கும், எந்தெந்த லீவெலாம் இருக்குன்னு என்ன இருக்கு பாருங்க. இங்கே இஎல் இருக்குது, அதாவது இஎல் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎல் ரெண்டு இருக்குது. நம்ம போட வந்து இதுதான் இஎல் என்கேஸ்மெண்ட் தான் போட போகிறோம். இதை நம்ம இஎல் என்கேஸ்மெண்ட் தான் போட போகிறோம். இங்கே இருக்கு பாருங்கள், இது தான் வந்து நம்ம போட போகிறோம். இது போட்ட உடனே என்ன போடுறேன், என்ன போடுறாங்க கேட்பாங்க, இஎல் என்கேஸ்மெண்ட். இது ஆக்சுவலாக வந்து என்ன இருந்ததுன்னா 123 நாள் இருந்துச்சு. 123 நாளுக்கு பில் போட போட்டுறேன். இது சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு இது வந்து ஒரு 2 hours ரிசல்ட்டில் வந்துடும். ரிசல்ட்டில் வந்துடும். ரிசல்ட்லையும் அதே மாதிரி தான், ரிசல்ட்லையும் அதே மாதிரி ரிசல்ட் போகிறீங்க. அதை ரிசல்ட் போட்டு எக்ஸாம்பிளாய் அவர் என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளாய் சூஸ் பண்ணுங்கள். பில் குரூப் அதே மாதிரி அந்த பில் குரூப் இருக்குல்ல உங்களுக்கு, அதாவது இஎல்லா சார் இஎல் என்கேஸ் மாதிரி இஎல் கொடுக்குறீங்க. பில் குரூப் சூஸ் பண்ணுறீங்க, அவர் பிஜி பில் இருப்பார். ஸோ அதனால் அது அதே பில் குரூப் தான், பில் குரூப்லாம் மாற்ற அவசியம் இல்லை. இது பண்ணிட்டு ஆக்சுவலாக இது மாதிரி போடணும், இது மாதிரி போடணும். இது ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவருக்கு ஜூன் மாதம் போட்டேன். ஜூனில் நான் போட்டு கொடுத்தேன். ஜூனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜூனில் இந்த பில்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜூன் போடுறேன். ஜூன் போட்டோம்னா நமக்கு வந்துடும். ஸோ ஜூனில் தான் அவருக்கு போட்டேன் நான். ஜூனில் அவருக்கு பில் போட்டேன். அதனால் பில் போட்டதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வரல வந்து பேட் மந்து வரல. அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜூலையே போடுங்க, நீங்கள் ஜூலையே கொடுங்க. இதை போட்டுட்டு நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள். ரிசல்ட்டு பார்த்துட்டு அடுத்து போல் வந்து ரிசல்ட் பாரு, அமௌண்ட்லாம் செக் பண்ணிங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் நேரம் வந்து பில் ஜென்ரேஷன். இதில் சப்ளிமெண்ட்ரி கொடுப்பீங்க, இதில் சப்ளிமெண்ட்ரி சாலரி அதுதான் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி சாலரி இருக்கும். ஜூன் கொடுக்குறீங்க. பில் டைப், ஸோ பில் டைப் என்ன இருக்குது, பில் டைப் வந்து என்ன இருக்குது பாருங்கள். என்கேஸ்மெண்ட் ஆஃப் அது என்கேஸ் இஎல் தான் போடணும். இஎல் என்கேஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணுறோம். பில் குரூப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணோமுன்னா சர்ச் பண்ணோமுன்னா நமக்கு அவர் பேர் வரும். இந்த இடத்துல இங்கே வந்து
அவர் வந்து இங்கே வந்துடும், இங்கே இவர் வந்துடும், இங்கே தான் வராது. அப்போ தான் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஜென்ரேட் பில்ட் பண்ணுறோம். பண்ண உடனே நமக்கு இதே மெத்தடில் ரெண்டும் போடலாம், சேம் தான், சேமாக நம்ம போடலாம். ஸோ வந்து நீங்கள் இதை வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி ஈஸியாக நீங்கள் போடலாம்.